Dear students, 10th standard, science, biology, lesson 13, structural organization of animal. Already discussed digestive system. I write in chart. Okay, you see in your board, digestive system. So digestive system is mouth to anus varaikum. மவுத் டு ஆனஸ் வரைக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்த்துட்டு இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் 5 மார்க் கொஷினில் கேட்கக்கூடியது, 4 மார்க் கொஷின்லையும் கேட்குறாங்க, 7 மார்க் கொஷின்லையும் கேட்குறாங்க. அதனால் இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தோன்னா இந்த 7 மார்க் கொஷினை அட்டன் பண்ண முடியுன்றதுக்காக தான் இது உங்களுக்கு பதிவிடுறேன். அப்போது டைஜஸ்ட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறான் பார்த்தோன்னா, மவுத்து டு ஆனஸ் வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்குது. மவுத்து டு ஆனஸ் வரைக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் டைஜஸ்ட் சிஸ்டம். இப்போ மவுத் பார்ட் மட்டும் எடுக்கும் போது மவுத்தில் பக்கல் கேவிட்டி அண்டு டீத்து அண்ட் அப்பர் ஜா அண்ட் லோயர் ஜா, ஓகேங்களா? ஸோ மவுத்தில் இங்கே இருக்கும்போது அப்பர் ஜா அண்டு லோயர் ஜா இருக்கக்கூடியது. மவுத்தில் அப்பர் ஜா அண்டு லோயர் ஜா இருக்குது. அதுக்கப்புறம் தங்க், ஓகேங்களா? இந்த மசில்ஸால் ஏற்பட்டு இருக்கக்கூடியதுனா டங்க் இருக்குது, ஓகேங்களா? அந்த டங்க்கு மசில்ஸால் ஏற்பட்டு இருக்கக்கூடியது. இதுக்கு அடுத்தில் இங்கே பேங்க்ரியாஸ், சாரி, பக்கல் கேவிட்டி இருக்கக்கூடியது, ஓகேங்களா? இந்த பக்கல் கேவிட்டி இதன் மூலயமா என்ன பண்ணணும் பார்த்தோன்னா, தட் இஸ் ரேபிட்டுடைய டைஜஸ்ட் சிஸ்டம். இந்த ரேபிட் என்ன பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டைஜஸ்ட் சிஸ்டத்தில் ஹெர்பி ஓரஸ் மொத்தமே பிளான்ட்டை தான் சாப்பிடக்கூடியது, ஓகேவா? இது பிளான்ட்டை சாப்பிட்டு வாழக்கூடியனா, அப்போது டைஜஸ்ட் சிஸ்டத்தில் இந்த மவுத்தில் என்ன என்ன ப்ராசஸஸ் நடக்குது பார்த்தோன்னா, பக்கல் கேவிட்டி இருக்குது, அப்பர் ஜா அண்ட் லோயர் ஜா, இதில் டீத் இருக்கக்கூடியது. இந்த டீத்னால என்ன பண்ணுவோம், தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் டீத், பின்னாடி பார்ப்போம். 4 டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்குது. அந்த 4 டைப்ஸ் ஆஃப் டீத் பேஸ் பண்ணி என்ன பண்ணோம், சர்ப்பம் எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டு கிரைண்டிங் பண்ணி அது என்ன பண்ணோம், பேங்க்ரியாஸ் வையா இந்த பேத்திவேவ் ஆஃப் பேங்க்ரியாஸ் அண்ட் ஈசோபேகஸ், ஓகேங்களா? பேங்க்ரியாஸ் அண்ட் ஈசோபேகஸ், ஈசோபேகஸுடைய இதுனா என்ன, ஃபுட் பைப் அப்படின்னு சொல்லுவோம், ஃபுட் பைப்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ஸ்டொமக், ஸ்டொமக் வயிற்று பகுதியில் வந்து என்ன ஆகிடும், ஸ்டோரேஜ் ஆகிடும். இந்த ஸ்டோரேஜ் ஆன உடனே லிவர் அண்டு பேங்க்ரியாஸ், லிவர் அண்டு பேங்க்ரியாஸ் இது என்ன பண்ணுவோம், தட் இஸ் அந்த நியூட்ரிஷனை அப்சர்ப்ஷன் ஃபங்க்ஷனில் செயல்படுது. அதுக்கு ஸ்டொமக்கில் வந்த உடனே லார்ஜ் இன்டஸ்ட்ரெயின் அண்டு ஸ்மால் இன்டஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்மால் இன்டஸ்ட்ரெயின் பேத்வே அடுத்தது சீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சீக்கமில் பாக்டீரியம் இருக்கும், அந்த பாக்டீரியம்னுடைய டைஜஷிவ் நடக்கிறதுக்காக அந்த பாக்டீரியம் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கேலன் அண்ட் ரெக்டம், ரெக்டம் வழியாக அந்த வேஸ்ட் மெட்டீரியல் ரெக்டம் வழியாக வந்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம், ஆனஸ் வழியாக வெளியேறிடுது. இதுதான் என்ன சொல்லணும்னா டைஜஷிவ் சிஸ்டம் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, டென்டேஷன் இன் ஆஃப் ரேபிட், டென்டேஷன் இன் ரேபிட். இதுக்கு முன்னாடி டைஜஸ்டிவ் சிஸ்டனுடைய கிளாண்ட், த டைஜஸ்டிவ் கிளாண்ட் ஆர் சலிவன்ரி கிளாண்ட், கேஸ்ட்ரிக் கிளாண்ட், லிவர், பேங்க்ரியாஸ், இஸ் இன்ஸ்டன்ட் இன்டெஸ்டைன் கிளாண்ட்ஸ், தேர் ஆர் செக்ரேஷன், டைஜஸ்டிவ் கிளாண்ட் ஹெல்ப் டைஜஷன் ஃபுட் இன் த அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது டைஜஸ்டிவ் கிளாண்ட்னு இந்த இடத்துலயே இந்த ப்ராசஸ் நடக்கக்கூடியது. லிவர், பேங்க்ரியாஸ் இது எல்லாமே டைஜஸ்டிவ் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் டென்டேஷன் ஆஃப் ரேபிட், டென்டேஷன் ஆஃப் ரேபிட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, போன் டீத், ஓகே, எலும்புகளால் ஆனது தான் டீத்து, ஓகேங்களா? நல்லா ஹார்டாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம், போன் டீத் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து தே ஆர் ஹார்ட் போன் லைக் ஸ்ட்ரக்சர் யூஸ் டு கட் டியர் அண்ட் கிரைன் ஃபுட் மெட்டீரியல். அப்போது போன் வந்து ஹார்டாக இருக்கக்கூடியது, ஃபுட் மெட்டீரியல் என்ன பண்ணுவோம், கட் பண்ணுறதுக்காகவும் குறிப்பதற்காகவும் கிரைன் பண்ணுறதுக்காகவும் அரைப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த டீத்து அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமேல் பார்த்தோன்னா டைபோரைட் டென்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் டென்டேஷன், 2 டைப்ஸ் ஆஃப் பல் இருக்கக்கூடியது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று மில்க் டீத்து, இன்னொன்று நெக்ஸ்ட்டு பர்மனன்ட் டீத், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் மில்க் டீத்து, நெக்ஸ்ட்டு பர்மனன்ட் டீத். மில்க் டீத் இஸ் டெம்பரவரி டீத், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு
வரக்கூடிய டீத்து மில்க் டீத்துன்னு சொல்லுவோம், மாவு பற்கள் அல்லது பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது விழுந்துட்ட உடனே பர்மனெண்ட்டான டீத்து வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ பர்மனெண்ட் டீத் அது சொல்கிறோம், அது பர்மனெண்ட் டீத் தேர் ஆர் யங் ஒன்ஸ் மட்டும்தான் இது வரக்கூடியது. இது இன் அடல்ட்டில் வரக்கூடியது. ஓகேங்களா? யங் ஒன்ஸில் வரக்கூடியது, இது அடல்ட்டில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் டீத் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் டீத்தை பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் டீத்தில் என்ன சொல்கிறோம் பார்த்தோம்னா, தேர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டீத்து, இன்சிசார், கேனைன், ப்ரீமோலார் அண்ட் மோலார். ஓகேங்களா? இன்சிசார் ஐ, கேனைன் சி, ப்ரீமோலார் பிஎம், மோலார் எம். ஓகேங்களா? அப்போது அப்பர் ஜா அண்ட் லோயர் ஜா ரெண்டு சொல்லியிருக்கோம் இல்லையா, மேல் தாடைகள் கீழ் தாடைகள், மேல் வரிசைகள் கீழ் வரிசைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தோனாக்கா ஐ இன்சிசர் ஐ தானே, ஐக்கு மேல் தாடையில் டூ டீத் இருக்குது, கேனைனில் டீத்தே இல்லை, ப்ரீமோலாரில் மேலே த்ரீ, அப்பர் ஜல் த்ரீ, மோலரில் மோலாரில் த்ரீ. ஓகேங்களா? ஸோ டூ ஜீரோ த்ரீ த்ரீ, கீழே லோயர் ஜாலில் ஒன் ஜீரோ டூ த்ரீ. அப்போது ஒன் ஜீரோ டூ த்ரீ இருக்கக்கூடியது. இப்போது ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்குது, ஆனால் கேனைன் கேனைன் சொல்லக்கூடிய டீத்து இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இது அதுக்கு தான் என்ன சொல்ல பார்த்தனா டயஸ்டிமா அப்படின்னு சொல்லுவோம். டயஸ்டிமானா அதுக்கு அப்போ அதுக்கு பதில் என்ன பண்ண யூஸ் ஆகுது, தேர் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் டயஸ்டிமான்னு பார்த்தோன்னா சீவிங், கிரையிங். ஓகேங்களா? சீவிங்காகவும் கிரையிங் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த டீத்து. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் ஸோ டைப்ஸ் ஆஃப் டீத்துன்னு சொல்லுவோம். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் டூ மார்க் குவஸ்டின், ஒன் மார்க் குவஸ்டின், ஃபோர் மார்க் குவஸ்டின் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய பகுதியாகவே இது இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் டைப்ஸ் ஆஃப் டீத்து கேட்பாங்க, அதுதான் அதுக்கப்புறமே டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ரேபிட் டீத்து கேட்பாங்க, டைஜஸ்டத்தில் கேட்பாங்க, சல்வரி கிளாஸ் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்கக்கூடிய டாப்பிக்காகவே இருக்கக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வீல் டிஸ்கஸ் இன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தோன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.